விஜய் தேவர் செகண்ட் மேரேஜ் குழந்தை விஷயத்துல சமந்தா எடுத்த முடிவு ஆக்டர் சமந்தா ரெண்டு பெண் தத்தெடுத்து வளர்க்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு இதுக்கு ரசிகர்கள் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க அப்புறமா அவங்களோட பெரிய உழைப்பு இருக்கு தமிழ் தெலுங்கு அப்படின்னு ரெண்டு லாங்குவேஜஸ் படங்களையும் நடிச்ச சமந்தாவை ரெண்டு ரசிகர்களுமே கொண்டாடினாங்க தெலுங்கு ஸ்டார் நாகார்ஜுனாவோட பையனான நாக சைத்தன்யாவோட நடிக்கிறப்பவே ரெண்டு பேருக்கும் லவ் வந்ததுக்கு அப்புறமா பேரண்ட்ஸோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சினிமா இண்டஸ்ட்ரியில ஸ்டார் கப்பலா வளம் வந்த இவங்க மேல யார் கண்டு படிச்சோ கல்யாணம் கொஞ்சம் வருஷத்துலயே ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு வந்து பிரிஞ்சுட்டாங்க பல கோடிய ஜீவனாம்சமா கொடுக்க நாகர்ஜுனா ரெடியா இருந்த பத்து பைசா கூட வேணாம் அப்படின்னு சமந்தா வந்துட்டாங்க மயோசிட்டிஸ் அப்படின்னு சொல்லி நோயால பாதிக்கப்பட்டிருக்க சமந்தா அதுக்காக தொடர்ந்து ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு இருக்காங்க அண்ட் ரீசெண்டா அவங்க நடிப்புலாம் யஷோதா ஷாக்கும் தலம் குஷி அப்படின்னு பல படங்கள் வந்திருந்துச்சு ஆனா இதுல குஷி படத்தை தவிர மத்த ரெண்டு படங்களும் சொல்லிக்கிற அளவுக்கு போகல இப்ப சமந்தா அமேசான் பிரைம் வீடியோக்காக வெப் வெப்சீரிஸ்ல இந்தியன் போஷன்ல நடிச்சிட்டு இருக்காங்க இதை ராஜ் அண்ட் டி கே ரெண்டு பேரும் டிராக் பண்ணிட்டு இருக்காங்க இதுல சமந்தாவுக்கு ஜோடியா வருந்தவா நடிச்சிட்டு இருக்காரு இது மட்டும் இல்லாம தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ரெண்டு லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் ஆகுற சென்னை ஸ்டோரிஸ் படத்துல சமந்தா வந்து ஹாலிவுட்ல அறிமுகமா இருக்கிறதா சொல்லப்படுது இதை தொடர்ந்து பல படங்களையும் நடிக்க ஒப்புதல் வாங்கியிருக்காங்க குஷி படத்துல விஜய் தேவர் கொண்டாட சேர்ந்து நடிச்சப்பவே ரெண்டு பேரும் லவ் பண்ணதாகவும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறதாகவும் பேசப்பட்ட நிலையில ரெண்டாவது கல்யாணம் வேணாம் குழந்தைங்க இருந்தா போதும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்க சமந்தா தன்னார்வ தொண்டு நிறுவனத்துல இருந்து ரெண்டு பெண் குழந்தைங்களை தத்தெடுக்க முடிவு பண்ணிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு சோ அதற்கான ஏற்பாடுதான் இப்ப நடந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க கோலிவுட் சினிமால இந்த வருஷம் அதிக சம்பளம் வாங்கினா ஆக்டசஸோட லிஸ்ட் தான் இப்போ லீஸ் ஆயிருக்கு சோ இந்த டாப் டென் லிஸ்ட்ல எந்த ஆக்டர்ஸஸ்க்கு எவ்ளோ எவ்வளவு சம்பளம் குடுத்துருக்காங்க அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க இந்தியா பவானி சங்கர் மேயாத மான் படம் மூலமா தமிழ் சினிமாவில் ஹீரோயின் அறிமுகமானாங்க இதை தொடர்ந்து கடைக்குட்டி சிங்கம் மான்ஸ்டர் யானை பத்துத்தலை திருச்சுற்றம்பழம் ருத்ரன் ஆகியிருந்து பல படங்களில் முக்கியமான கேரக்டர்லயும் ஹீரோயினாவும் நடிச்சு தமிழ் சினிமாவில் ஒரு டாப் ஆக்ட்ரஸாக வளம் வந்துருக்காங்க அந்த இது வரைக்கும் முப்பது லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்கிற பிரியா இப்போ கிட்டத்தட்ட எழுபது லட்சம் வரைக்கும் சம்பளமாக வாங்குறாங்க ஸோ இந்த அவங்க இருக்காங்க இந்த லிஸ்ட்ல நெக்ஸ்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் தமிழ் சினிமாவோட முக்கிய ஆக்ட்ரஸஸ்ல ஒருத்தர இருக்காங்க இந்த வருஷம் இவங்க ரிலீஸ் ஆன தி கிரேட் ரன் பே வீரன் அண்ட் சொப்பன சுந்தரி இந்த படங்கள் ஓரளவுக்கு வெற்றி படமா இருந்துச்சு ஐஸ்வர்யாவும் முப்பது இருந்து எழுபது லட்சம் ரூபாய் அதிக சம்பளம் வாங்குற லிஸ்டோட ஐஸ்வர்யா இருக்காங்க இந்த லிஸ்ட்ல அடுத்ததா பிரியங்கா மோகன் கன்னடம் அந்த தெலுங்கு சினிமாவில் பிரியங்கா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் சிவகார்த்திகா நடிப்பில் டாக்டர் படத்துல நடிச்சு தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்தாங்க தொடர்ந்து எதற்கும் துணிந்தவன் டோ டான் இந்த வெற்றி படங்களை தொடர்ந்து இப்போ கேப்டன் மில்லர் ஓஜி பிரதர் இந்த படங்களை கைவசம் வச்சிருக்காங்க சோ கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்காங்க அடுத்ததா இந்த லிஸ்ட்ல காஜல் அகர்வால் காஜல பத்தி சொல்லவா வேணும் நயன்தாராக்கு அடுத்து தமிழ்ல அதிக ரசிகர்கள் கூட்டம் வச்சிருக்காங்க தான் அட்ரஸ் காஜல் அகர்வால் அஜித் விஜய் அப்படின்னு தமிழ் சினிமாவில டாப் ஹீரோஸோடையும் நடிச்சிருக்காங்க கவலோட இந்தியன் டூ படத்திலும் இப்ப முக்கியமான கேரக்டர்ல காஜல் நடிச்சிட்டு இருக்காங்க இந்த படம் சீக்கிரமா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது இந்த நிலையில தனக்கு கிட்டத்தட்ட மூணுல இருந்து நாலு கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க